எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 9ஆம் திகதி, 1ஆம் மாதம், 2021ஆம் ஆண்டு. தமிழ் இளைஞர்களை ஆயுதம் ஏந்த வைத்த அதே காரணங்களை இந்த அரசு உருவாக்குகின்றது. இது அனைத்து இளைஞர்களுக்குமான அரசல்ல. நாடாளுமன்றத்தில் விக்னேஸ்வரன் முழக்கம். கடந்த காலங்களில் எமது இளைஞர்கள் ஆயுதமேந்த நிர்பந்திக்கப்பட்ட அதே காரணங்களையே இந்த அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது இலங்கையில் உள்ள சகல மக்களுக்குமான அரசு அல்ல. ஒரே நாடு ஒரே சட்டம் என்று அரசாங்கத்தில் எல்லா உறுப்பினர்களும் கூறி வருகின்றனர். ஆனால் நடைமுறையில் எமக்கென வேறு சட்டங்கள் நீதிக்கு முரணான வகையில் பின்பற்றப்படுகின்றது. இதுதான் யதார்த்தம். உங்களை பொறுத்தவரையில் நாம் வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஆகவே எமக்கான நீதியை நாம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் விக்னேஸ்வரன். கல்முனையில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 900ஐ தாண்டியது. கல்முனை சுகாதார பிராந்தியத்தில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 903ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கல்முனை சுகாதார பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அக்கரைப்பற்றில் 309 பேரும், கல்முனை தெற்கு 211 பேரும், பொத்துவிலில் 77 பேரும், அட்டாளச்சேனையில் 88 பேரும், சாய்ந்தமருதில் 54 பேரும், ஆலியடி வேம்பில் 36 பேரும், இறக்காமம் பகுதியில் 24 பேரும், சம்மாந்துறையில் 27 பேரும், கல்முனை வடக்கில் 17 பேரும், திருக்கோவில் 15, நிந்தவூர் 13, காரைதீவு 14, நவிதன்பள்ளி 14 என்று தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். சாராயம் என்று நினைத்து டின்னரை பருகிய யாழ்ப்பாண இளைஞன் மரணம். நாவற்குழி 300 வீட்டுத்திட்ட பகுதியைச் சேர்ந்த கணபதி பிள்ளை இனாதீபன் என்பவரை மயக்கமுற்ற நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். அவரது வீட்டில் வர்ணப்பூச்சி வேலை நடந்து வருகின்றது. இதற்காக பயன்படுத்தும் டின்னரை சாராய போத்தலுக்குள் விட்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது தெரியாமல் சாராயம் என்று நினைத்து அவர் பருகியுள்ளார். அசாசாலியை கைது செய்யுமாறு கோரி சிஐடியில் முறைப்பாடு. அசாசாலியை கைது செய்ய கோரி தேசிய ஒற்றுமைக்கான சட்டத்திறனைகள் அமைப்பை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று செய்துள்ளது. இனங்களுக்கிடையில் முறுகலை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு வரும் அசாசாலியை கைது செய்யுமாறு கோரி அந்த அமைப்பு இந்த முறைப்பாட்டினை செய்துள்ளது. நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளதாக கூறி அந்த அமைப்பின் தலைவர் மனோஜ் கமகே இந்த அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார். இன துரோகம் செய்யாதே யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக கோசம். இனத்துரோகம் செய்ய வேண்டாம் என்று யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சற்குணர் ராசாவுக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக வாயிலில் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள முள்ளியவாய்க்கால் நினைவு தூபியை பாதுகாப்பு தரப்பு இரவோடு இரவாக இடித்தளித்திருக்கின்றார்கள். இந்த பாதக செயலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளரின் துணையுடன் நடந்ததாக பல்கலைக்கழக மாணவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அத்துடன் போராட்டக்காரர்கள் துணைவேந்தருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். பல்கலைக்கழகத்துக்குள் இருக்கும் துணைவேந்தரை வெளியில் வருமாறும் போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். கோதபா ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது வியத்தக்க அமைச்சின் சார்பில் யாழ்ப்பாணத்தில் நடந்த பிரச்சார கூட்டங்களில் தற்போதைய துணைவேந்தர் ஸ்ரீ சற்குணராசாவும் கலந்து கொண்டிருந்தமை நினைவூட்டத்தக்கது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் முற்றுகைக்குள் மாணவர்கள் கடும் எதிர்ப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் ஆகியோரை வெளியேற விடாமல் மாணவர்கள் பொதுமக்கள் அரசியல் தரப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தூபி இடிப்பிற்கு எதிராக மறைமுகமாக துணை புரிந்ததாக மாணவர்கள் குற்றம் சாட்டி கோஷம் எழுப்பி வருகின்றனர். தமிழர்களின் ஆன்மாவை ஒழுக்கச் செய்யும் செயல் எதிர்ப்பு தெரிவிக்க ஊரணியில் அணிதிரள்வோம் மாவை அறைகூவல். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை இடித்தளித்து மிக பயங்கரமான விடயம் தமிழ் மக்களின் ஆன்மாவின் அரசு கைவைத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று திரள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா. பல்கலைக்கழக நுழைவாயில்களை முற்றுகையிட்டு போராட்டம் ஆரம்பம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள உயிர் இழந்தவர்களின் நினைவு தூவியை அடித்தளிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டம் ஆரம்பித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாயில்கள் வழிமறித்து தமிழ் மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கை இராணுவம் போலீசாரின் துப்பாக்கி முனை மிரட்டல்கள் மத்தியில் தமிழ் மக்கள் அங்கு குவிந்து போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். முள்ளிய வாய்க்கால் நினைவு தூபி மற்றும் உயிர் இழந்தவர்களின் பொதுவான நினைவு தூபி
எனவே பாதுகாப்பு தரப்பினரால் அளிக்கப்படுகின்றன. ஒரு தூபி முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டது, மற்றைய தூபி அழிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. தூபிகள் இரவிரவாக அழித்து இடிபாடுகளை அகற்றிவிட பாதுகாப்பு தரப்பு மேற்கொள்ளும் முயற்சியினை முறியடிக்க தமிழர்கள் பல்கலைக்கழக வாயில்களை மறைத்து போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இரவோடு இரவாக போராட்டத்தை தொடர திட்டமிடப்பட்டுள்ள தமிழர் தரப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து தமிழ் மக்களிடமும் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கோதபா ராஜபக்ச அரசின் கொடூரம். யாழ் பல்கலைக்கழக முள்ளியவாய்க்கால் நினைவு தூவி இடிப்பு. மின்சார வேலியில் சிக்கி 5 பிள்ளைகளின் தந்தை பரிதாபம் மரணம். புகவந்தலாவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட செயின்ட் ஜான்ஸ் மேற்பிரிவு தோட்டத்தில் மரக்கரை தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி 5 பிள்ளைகளின் தந்தையொருவர் மரணமடைந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் அந்தோணிசாமி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இளைஞர் ஒருவர் கூரையின் மீது ஏறி துணிகாய வைக்கும்போது குறித்த நபர் மரக்கரை தோட்டத்தில் விழுந்து கிடப்பதை கண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரதேசவாசிகளிடம் தெரிவித்த போது குறித்த நபர் மின்சாரம் தாக்கி இறந்து கிடப்பதனை 3 மணியளவில் கண்டுபிடித்துள்ளனர். 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்து தமிழ் இளைஞர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தாதீர்கள், அரசை எச்சரித்தார் சித்தார்த்தன். இந்த நாட்டில் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் வருவது நிச்சயமாக நாங்கள் யாரும் விரும்பவில்லை. ஆனால் 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்வது போன்ற நடவடிக்கைகள் நிச்சயமாக இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பை உருவாக்கும் என்று எச்சரித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன். வைரஸினால் மரண எண்ணிக்கைகள் 225 உயர்வடைந்திருக்கின்றது. இன்றைய தினம் கொழும்பு 15, ரத்தனபுரி மற்றும் ஹொரண பகுதியினைச் சேர்ந்த மூவரின் மரணங்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது. உயிரிழந்த 3 பேரும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சிறுமிகளை பயன்படுத்தி விபச்சார விடுதி நடாத்திய பெண் கைது. மாத்தறை பகுதியில் 18 வயதிற்கு உட்பட்ட பெண்களை பயன்படுத்தி விபச்சார விடுதி ஒன்றை நடாத்தி வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் மாத்தறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முஸ்லிம் மக்களின் நம்பிக்கைகளுக்கு மதிப்பு கொடுங்கள், அரசாங்கத்தில் உள்ள சில குழுவினர் இனவாதத்தை தூண்டுகின்றனர் என்று அனுரகுமார குற்றம் சுமத்துகின்றார். ஜனாசாக்கள் எரிப்பது எம்மை உயிருடன் எரிப்பதற்கு சமமானது, தயவு செய்து எம்மை ஆத்திரப்படுத்தாதீர்கள். ரிசார்ட் பதுதீன். இலங்கை வாழ் முஸ்லிம்கள் தினமும் கண்ணீருடன் காலத்தை கடக்கின்றனர். இவ்வாறு அரசு அடம் பிடிக்கின்றது, அநாகரிகமாக நடக்கின்றது. இவர்கள் இரக்க சிந்தனை இல்லையா என்ற வேதனை வெப்பமும் உருவாகின்றது, ஆட்கொண்டிருக்கின்றது. ஜனாசாக்கள் எரிப்பதனூடாக வாக்குகளை நீங்கள் அதிகரிக்கலாம் என எண்ணுவது, தேர்தல்களில் அதிகூடிய ஆசனங்கள் பெறலாம் என்று நினைப்பது கனவாகவே முடியும். நமது பிரார்த்தனைகள் வலிமையானவை. எனவே இந்த பலாத்கார அட்டூழியத்தை தொடராதீர்கள். இதை சர்வசாதாரண விடயமாக எடுக்காதீர்கள். விளையாட்டாக நினைக்காதீர்கள். முஸ்லீம் ஜனாசாக்கள் எரிப்பது எம்மை உயிருடன் எரிப்பதற்கு சமமானது, தயவு செய்து எம்மை ஆத்திரப்படுத்தாதீர்கள் என்று ரிசார்ட் பதுதீன் கூறுகின்றார். இஸ்லாமியர்களை அரசாங்கம் மன உளைச்சலுக்கு உட்படுத்தியுள்ளது என்று சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள், போலீசார் மிரட்டல் அறிவிப்பு. யாழ் பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் போராட்டக்காரர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று போலீசார் மிரட்டல் அறிவிப்பு விடுத்துள்ளனர். கடமையே செய்தேன் மாணவர் பிரதிநிதிகளிடம் கூறினார் துணைவேந்தர். அரசன் நிறுவனம் ஒன்றின் தலைவர் என்ற அடிப்படையில் என்னால் இதனை செய்ய முடியும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் தெரிவித்ததாக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர். போலியான விசாக்களை பயன்படுத்தி நாடுகளுக்கு செல்லப்பட்ட 3 பேர் கைது. போலியான விசாக்களை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் இத்தாலிக்கு செல்ல முற்பட்ட போது கைது செய்யப்பட்டதாக குடிவரவு திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நினைவு தூவி சட்டவிரோதமானது, பல்வேறு அழுத்தத்தினால் இடித்தோம் துணைவேந்தர். யாழ் பல்கலைக்கழக நினைவு தூவி சட்டபூர்வம் அற்றது என்றும் அதனை அகற்றிவிட்டு அறிவிக்கும்படி பணிக்கப்பட்டதனாலும் நினைவு தூவி இடிக்கப்பட்டதாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராசா அறிவித்துள்ளார். வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 511 இளைஞர்கள் இன்று நாட்டை வந்தடைந்தனர். அதன் அடிப்படையில் அக்கியரபு எமிரேட்டிலிருந்து 340 பேர் இன்றைய தினம் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். கத்தார் நாட்டிலிருந்து 126 பேரும் இந்தியாவிலிருந்து 45 பேரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று காலை வந்தடைந்ததாக விமான நிலைய செய்திகள் தெரிவிக்கின்றன.
அத்துடன் சீனாவிலிருந்து 12 பேர் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து 50 பேர் இன்றைய தினம் வருகை தர உள்ளனர். நன்றி.